கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பும் வாழ்த்துதலும் உரியதாகுக. இப்பொழுதும் கூட தேவனுடைய செய்தியை ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் அந்த செய்தியை கேட்டு அதனுடைய பயனை நீங்கள் அடைந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ப்ரைஸ் லார்ட். நீங்கள் என்னை காணும்படிக்காக, நான் உங்களோடு பேசும்படிக்காக, தேவன் தந்த இந்த நல்வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30:18 வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை தொடர்ந்து உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஆவியானவர் இதற்கு கொடுக்கக்கூடிய டைட்டில் என்னவென்றால், இரக்கம் காட்ட காத்திருக்கும் இயேசு. உங்களுக்கு இரக்கம் காட்ட, நமக்கு நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தம்முடைய கைகளை நீட்டின தேவன், அவர்கள் பாராமுகமாக இருந்தபடியினாலே புறஜாதியராகிய நம் பக்கத்தில் தம்முடைய கரத்தை நீட்டியிருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுகிறதற்காக காத்திருக்கிறார் என்றால், யாருக்காக காத்திருக்கிறார் என்றால், நமக்காக காத்திருக்கிறார். எனவே அந்த தேவனை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் புரிந்து கொள்வோமானால், எப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடத்தில் பேசினால் பதில் கிடைக்கும், யார் பேச வேண்டும், எப்படி கூப்பிட வேண்டும், எப்படி அழைப்பை கொடுக்க வேண்டும், அல்லது அவராக பார்க்கிறாரா அல்லது நமக்காக மற்றவர்கள் பரிந்து பேசினாலும் கேட்பாரா, அல்லது வியாதியஸ்தர்களுக்காகவா, அல்லது உன் தாய் அல்லது உன் சகோதரன் சகோதரி இவர்கள் பேசினால் கூட கேட்பாரா என்கின்ற கேள்விக்கு தான் நான் இப்பொழுது பதில் கொடுக்க விருப்பப்படுகிறேன். இங்கு வேதம் சொல்கிறது, 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் விசாரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இரக்கம் காட்டுகிறதற்காக காத்திருக்கிற இயேசு அவர். அந்த ஆண்டவர் உங்கள் மீது அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், ஜாதி மத பேதமின்றி எல்லாரையும் நம்முடைய ஆண்டவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பிளே கிரவுண்டில் பிள்ளைகளெல்லாம் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய ரசனை எப்படி இருக்கிறது? ஒரு அழகான சுட்டி பிள்ளை, அது ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுதுன்னு நம்மை மறந்து சந்தோஷித்து அதன் மீது நம்முடைய பாசத்தை பொழிவோம். அதுபோன்று தான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகம் என்கின்ற இந்த ஃபீல்டில் விளையாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நேசிக்கிறார் என்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 29:11 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அதில் சொல்லப்படுகின்ற காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லி. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்து அவனுடைய எதிர்பார்த்தலை அங்கு அவர் நிறைவேற்றக்கூடியவராயிருக்கிறாராம். உன் மன விருப்பத்தின்படி செய்து உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்தக்கூடிய தேவன் என்று சங்கீதம் 20:4 வாசிக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லாவிடிலும் நம்முடைய பிரச்சனைகள் என்ன, நம்முடைய காரியங்கள் என்ன, நம்முடைய துக்கம் என்ன, வேதனை என்ன என்று சொல்லி அறிந்திருக்கிறார். அவரை காண வந்த ஜனங்கள் அல்லது
இவராக பார்த்து குணப்படுத்துகிற காரியம். இதைதான் லூக்கா 7:16 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு மரித்தவனை தேவன் உயிரோடு எழுப்பின பொழுது எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். எனவே இந்த கடைசி காலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்காக நம்மத்தியிலே தோன்றியிருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தமது ஜனங்களை சந்திக்கிறார், அவராகவே சந்திக்கிறார். சில ஜனங்கள் அவரை சந்திக்க போகிறார்கள். அவர்களை விசாரித்து அறியக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அன்பான நேசமுள்ள பாசமுள்ள அரவணைக்கக்கூடிய உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற விடுதலை கட்டளிடுகிற ஒரு நல்ல அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார், நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். இதனை வேதாகமத்தில் அந்நாளில் இருந்த மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்நாளில் இருக்கிற நாமும் கூட மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய சபைகளிலும் அநேக ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நானும் கூட தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் என்னை நேசிக்கிறார், கூப்பிடும் வேளையிலே பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி இவைகளை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும் பொழுது, இங்கு லூக்கா 19:9 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு யாரை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது என்றால், அங்கே ஆயக்கார தலைவனும் ஐசுரியனுமாய் இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன், இவர் யாரோ எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினானாம். அவனுக்குள்ளனாய் இருந்தபடியினாலே காட்டத்தி மரத்தின் மேலே போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தானா. அந்த இடத்துல போய் நின்று இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி கூட நீங்கள் பாருங்கள், சந்தேக பார்வையில் கூட பாருங்கள், அல்லது இயேசுவிடத்தில் வந்தால் குணப்படுத்துவாராமே, இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவராமே, அதற்காக காத்து கொண்டிருக்கிற தேவனாமே, இவர் பேசியிருக்கிறாரே என்று சொல்லி அப்படி சோதனை செய்கின்ற விதத்திலாகிலும் கூட போய் தேடி பாருங்க. எப்படிப்பட்டவரோ, அவர் நல்லவர், அவரிடத்தை பேசி பழகினால் மாத்திரம்தான் தெரியும் அவர் நல்லவர் என்று சொல்லி, அவரை ருசி பாராதபடிக்கு அவரை தூரத்தில் இருந்து பார்க்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனாலும் கூட உன் மனதிலே அவர் எப்படிப்பட்டவரோ என்று நீ நினைக்கும் பொழுது கூட, உன் வீட்டுக்கு வருகிறதற்கு தயாராய் காத்திருக்கிற தேவனை பற்றி நான் பேச வருகிறேன். 2 மார்க்கு 10:46-52 வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே பர்த்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கின்றதை அவன் கேள்விப்பட்ட பொழுது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவனை பேசக்கூடாதபடிக்கு தடை செய்தார்கள். ஆனாலும் அதை மீறி அவன் கூப்பிட்டான். அவன் கூப்பிடுதலின் சத்தத்தை தேவன் கேட்டு நின்று அவனை அழைப்பித்து அவன் பார்வை அடையும்படிக்காக தேவன் ஒரு அற்புதத்தை அவனுடைய வாழ்வில் செய்த இயேசுவை தான் நான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கேன். அந்த இயேசு இரக்கம் காட்டுகிறதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்கின்றதை இந்த வேளையிலே நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். எப்படிப்பட்டவர் என்று நினைத்தாலும் சரி, அந்த சூழலிலே போய் தேடினாலும் சரி, அல்லது அவரை கூப்பிட வேண்டும் என்ற ஆர்வத்தின் பேரில் கூப்பிட்டாலும் சரி, 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் வைத்தியம் பார்த்து கைவிடப்பட்ட நிலையிலே ஒரு தீர்மானத்தை செய்தாள். அவள், நான் அவரை பார்க்க வேண்டும், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி உள்ளத்திலே எண்ணியிருந்தார், தீர்மானம் செய்தாள் என்று சொல்லி வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது மார்க் 5:27 தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி
மத்தேயு 9:21 இருதயத்தில் எண்ணினாள். வந்து வஸ்திரத்தை கஷ்டப்பட்டு தொட்டு விட்டார், மனசுல ஒரு தீர்மானம் செய்து கொண்டார், என் ஆண்டவர் இதை செய்வாரானா, நான் அவரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், எப்படியும் நான் தொட்டு விடுவேன், அவர் என்னை சுகப்படுத்துவார், குணப்படுத்துவார் என்று சொல்லி எடுக்கிற தீர்மானத்திற்கு கூட பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் கூட தான் ரட்சித்திருக்கிறார், என்னையும் கூட பயங்கரமான வியாதியிலிருந்து விடுவித்திருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்கள் மாதங்கள் போதாது. ஏறக்குறைய 39 கால ஊழிய பாதையில் ஆயிரம் ஆயிரமான மக்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த வெப்சைட்டில் சிலதெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன், நிறைய போடுகிறதே இல்லை, போட முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரோ, கூப்பிட்டா பதில் கொடுப்பாராமே, தீர்மானம் செய்தால் பதில் கொடுப்பாராமே, எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், கர்த்தர் நிச்சயமாக குணப்படுத்த வல்லவராகிய கர்த்தர் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை அவர் சுகமாக்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். லூக்கா 8:41-42 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். இங்கு ஜபாலய தலைவனாகிய எவ்வூரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 தன்னுடைய ஒரே குமாரத்தி மரணாவஸ்தையாயிருக்கிறபடினால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அந்த வேளையிலே அவர் போயிருக்கும் பொழுது அவர் மரித்து விட்டாள் என்று சொல்லி, அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபியும் யோவானியும் பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவட்டாமல் அவர் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதே, அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லி உயிரோடு எழுப்பி அந்த தாய் தகப்பன் கையில் ஒப்பு கொடுத்த தேவன் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அழுகிறதை அவர் விரும்புகிறதில்லை, அப்படி அழுதால் துக்கப்படுகிறவர்களோடு துக்கப்படுகிற தெய்வன் நம்முடைய தெய்வன். லாசருடனுடைய காரியத்தில் அவன் மறித்து விட்டான், ஜனங்கள் எல்லாம் அழுகிறதை பார்த்து இவரும் என் இயேசுவும் கண்ணீர் விட்டான், அவர் பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18 வேதனை என்ன என்பது தெரியும், ஏழ்மையின் நிலைமை என்ன என்பது தெரியும், கஷ்டம் என்ன என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி அவர் பூமியிலே 100% மனிதனாக இருக்கிற காலத்தில் எல்லாம் பாடுகளையும் பட்டிருக்கிறார். உன் கஷ்டங்கள் என்னது என்பது அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எனவே கவலைப்பட வேண்டாம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை வீட்டுக்கு வாரும் என்று கூப்பிட்டு போகுது, மன ரம்யமாய் சந்தோஷத்தோடு வந்தார். ஆனால் அந்த வீடு துக்க வீடு, ஆனால் இயேசு வந்த பிறகு அந்த வீடு துக்க வீடு அல்ல, அது சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வீட்டிற்கு வரும்படியாக என் இயேசுவை உன் மனதளவிலே நினைத்து அவரை கூப்பிடு, அவருடைய பிரசன்னம் உன் வீட்டிலே நிச்சயம் இருக்கும், அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் காத்து கொண்டு இருக்கிற காரியத்தை நீ உணர்வாயானால் பதில் நிச்சயமாக கிடைக்கும். அது மாத்திரமல்ல, கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அவருடைய தாய் வந்து இந்த திராட்சரசம் இங்கு குறைவுபட்டது என்று தன் மகனிடத்தில் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும். ஒரு விருந்து என்று சொன்னால் அந்த விருந்திலே அந்நாட்களிலே திராட்சரசமானது மிக முக்கியமானது, அது இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் அது ஒரு விருந்தாக காண முடியாது, அது ஒரு திருமணமாக இருக்க முடியாது. நம்ம நாட்டினுடைய பாரம்பரியத்தின்படியாக வடை பாயாசம் இருந்து தான் ஆகணும், பாயாசம் ஒரு ஸ்வீட் இல்லைன்னா இது ஒரு கல்யாணமா என்பார். அதுபோல் அந்த நாட்களில் அப்படி இருக்கும் பொழுது அந்த தாய் சொல்லுகிற, ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார் காணும் ஒரு கல்யாணத்தில். யார் சொன்னார்கள், எவர்கள் சொன்னார்கள் என்று அல்ல, எங்கே அந்த வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே, நீ வந்து சொல்லிட்டு இருக்க அப்படி என்று கேட்கவில்லை.
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அங்கு சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அற்புதத்தை செய்து அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி அவர்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட குறைவுகள் இருக்கலாம், நிறைவுபடுத்துகிற தேவன், சம்பூர்ணத்திலிருந்து கொடுக்கக்கூடிய தேவன் அவர். அவரை நம்பினோர் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஏதாவது ஒரு வழியிலே தேவன் அற்புதத்தை செய்கிறார். நீங்கள் தான் போக வேண்டும் என்றல்ல, உங்களுக்காக பரிந்து பேசுகிற யார் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காக உன் வீட்டாரோ, உன் சகோதரனோ, உன் தாயோ அல்லது உன் நண்பர்களோ யார் போய் ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒருவர் வியாதியின் படுக்கையில் இருக்கிறார் என்று சொன்னால் போதும், அவர் செய்வார். அவர் அதிசயத்தை செய்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன். ஆனால் காத்திருக்கிறார், என் ஜனம் கூப்பிட மாட்டார்களோ என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக, இன்னொருவருக்காக, வேலைக்காரருக்காக, இங்கே நூற்றுக்கு அதிபதி, அவன் தன் வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி அவனே வருகிறான். ஆண்டவரே, நீர் வருகிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அதற்கேற்ற தகுதியும் இல்லை, ஆனால் நான் நூற்றுக்கு அதிபதி தான். ஒருவனை வா என்றாலும் வருவான், போ என்றாலும் போவான், இதை செய் என்றாலும் செய்வான் என்று சொல்லி பெருமையாக பேசின அவன் சொல்லுகிறான். இந்த வியாதியை குணப்படுத்துகிறதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை என்கின்றதை அவன் அறிந்தபடியினாலே ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். மற்ற 8:6-8 ஏன் அவனுக்காக ஏன் இரக்கம் பாராட்டினார், என்ன அப்படி செய்து விட்டான் என்று சொல்லி பார்ப்பீர்களான. அவனுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறதற்கு கூட அங்கே நூற்றுக்கு அதிபதிக்கு ஆக வேண்டி அந்த நாளிலே யூதருடைய மூப்பர்கள் அவரிடத்தில் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள், நீர் இந்த தயவை செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாக இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், ஜபாலயத்தை கட்டியிருக்கிறான், இப்படி ஜனங்களை நேசிக்கக்கூடிய மனப்பக்குவம் உடையவனாக இருக்கிறவன். அவன் தன் வேலைக்காரனுக்காக வந்ததை குறித்து ஆண்டவர் பெருமிதப்பட்டார், சந்தோஷப்பட்டார். தன் ஜனங்களை அவன் நேசிக்கிறானாம, சரி ஒரு பெரிய விடுதலையை கட்டளிடுவோம் என்று சொல்லி அந்த அற்புதத்தை தேவன் செய்து அந்த வேலைக்காரனை சொஸ்தமாக்கினான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னொருவருக்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய நற்கிரியைகள், நல்ல செயல்பாடுகள், நேசிப்பு தன்மை நம்மிடத்தில் இருந்து இன்னொருவருக்கு அந்த விதமான எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லாமல் இருந்தும் அவனுக்காக நீங்கள் பரிந்து பேசுவீர்களானால் உங்கள் நல் நடக்கையின் நிமித்தமும் உங்களுடைய செய்கையின் நிமித்தமாக நிச்சயம் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அதுவே உங்களுடைய வீட்டாரிலே ஒருவர் சரியில்லாமல் அவர் குடித்து கொண்டிருக்கிறார், அவர் கோபப்படுகிறார், எரிச்சல் அடைகிறார், அவருக்கு ஒரு வியாதி, அவருக்கு ஒரு பலவீனம் என்று சொல்லி நீ ஜெபிக்கின்ற வேளையிலே நீ செய்த நன்மைகளையும் கிரியைகளையும் நினைவு கூர்ந்து பார்க்கிறார். நீ ஒரு எளியவனுக்காக உன்னை தாழ்த்தி வருகிற உன் சிந்தனைகளை தேவன் அறிந்திருந்து உனக்காக மாத்திரமல்ல, உன் நிமித்தமாக உன் வீட்டாரையும் நீர் யாருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறாயோ அவர்களுக்கும் தேவன் விடுதலை கட்டளிடுவார். இவைகளுக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அந்த நாளில பேதுருவின் மாமி ஜுரமாக இருக்கிறதை சீஷர்கள் கண்டார்கள். மார்க்கு 9:29-31 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் உள்ளே சென்று பேதுருவின் மாமியினுடைய கையை தொட்ட மாத்திரத்தில் ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து பணிவிடை செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வியாதி, துன்பம், துக்கம், வேதனைகள், கஷ்டங்கள் வருகின்ற வேளையிலே கூட அவர்களால் ஒன்றும் செயல்படுத்த முடியவில்லை, அவர்களால் ஒன்றும் நகர முடியவில்லை, ஆனால்
அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு போய் சொல்லும் பொழுது கூட என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அந்த வீட்டுக்கு வருகை புரியக்கூடியவராக இருக்கிறார், அதிசயத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவைகள் எல்லாம் எதன் அடிப்படையில் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், நமக்காகவே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்க தேவனுடைய வலது பாரிசத்தில் இன்னும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:34 வாசித்து பார்க்கும்போது நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவராக இருக்கிறார். ஒரு நல்ல ஆண்டவர் என்ன காரியம் வந்தாலும் அவைகளை பரிந்துரை செய்கிறவராயும் தன்னால் முடிந்த அளவுக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவராகியும் இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சில வேளைகளில் அவராக கூட பார்த்து அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா 7:11-15 வாசித்து பார்க்கும்பொழுது நாயின் ஒரு விதவை, தனக்கு இருக்கக்கூடிய ஒரே குழந்தை, அவனும் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை. அவன் மரித்து விட்டால் அந்த விதவைக்கு வேறு வழி கிடையாது. சூழ்நிலைகளை அறிந்த தேவன் அந்த சூழ்நிலைகளை அவராக பார்த்து புரிந்து கொண்டு அந்த பாடகியை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பி அந்த தாயினுடைய கையிலே ஒப்பு கொடுத்த தேவன் அவர். அதிசயங்களின் தேவன், அற்புதத்தின் தேவன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த வண்ணமாக லூக்கா 5:18-24 வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவனை தூக்கி கொண்டு வந்து அவர் பிரசங்கிக்கிற அந்த வீட்டிலே அந்த கூரையை பீத்து கொண்டு அவனை இறக்குகிறார்கள். அங்கு கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, இங்கு வேதம் சொல்கிறது லூக்கா 5:20 வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை குணப்படுத்தினார். அந்த பலவீனப்பட்டவன் திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இருந்ததோ இல்லையோ, ஆனால் அவனை தூக்கி கொண்டு வந்து இறக்கினார்களே, அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து குணப்படுத்தினான். அது மாத்திரமல்லாதபடிக்கு யோவான் 5:5-10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு 38 வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷனை அங்கே இருந்தான். அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அவரே வாலண்டியரா நீ சொஸ்தமா? ஆம் என்று சொன்னான். அவனையும் கர்த்தர் சுகப்படுத்தி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி அற்புதத்தை செய்தான். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு யோவான் 6:5-8 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவருடைய மலைப்பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் எல்லார் மீதும் தேவன் அக்கறை கொண்டவராக, திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். முதல் கேள்வி இஸ் வெரி கன்சர்ன் அபவுட் த பீப்புள். அவங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு கொடுக்க முடியும்? விருந்தோம்பல் ஆண்டவர் இடத்துல. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டாலும் கூட 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா நோக்கி, இங்கே ஒரு பையன் இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று சொன்ன உடனே அதை கொண்டு வாருங்கள் என்று அதை ஆசீர்வதித்து பந்தி விசாரணை செய்யும்படியாக 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக இரக்கம் காட்டுகிறதற்காக காத்திருக்கிற இயேசு, நமக்காக நம் மத்தியிலே தோன்றி இருக்கக்கூடிய இயேசு, நம்மோடு இருக்கும்படிக்கான ஒரு இயேசு, எப்பொழுதும் நாம் கூப்பிட மாட்டோமோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற இயேசு, யார் கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிட்டாலும் என்ன சிந்தையுடையவர்களாக என்ன தீர்மானம் செய்தாலும் கூட அவைகளெல்லாவற்றையும் கவனித்து உங்கள் மீதும் என் மீதும் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கண்களை மூடி
நம் மீது அக்கறை கொண்ட தேவன். யார் கூப்பிடுகிறது, யாருக்காக கூப்பிடுகிறார்கள், எவர்களுக்காக கூப்பிடுகிறார்கள் என்று அல்ல. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கோத்திரம், நோ, யாராக இருந்தாலும் அவன் மனிதனமாக தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த மானிட பிறப்பு ஒவ்வொன்றுக்காகவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து நன்மை செய்கிறவராகியே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றும் எங்களுக்காக இரக்கம் காட்ட காத்திருக்கும் இயேசு தேவரீர், எங்கள் மத்தியிலே நீர் தோன்றி இருக்கிறீர் என்று சொல்லி ஜனங்கள் அன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்தினது போல, இந்நாளிலும் கூட தேவனை மகிமைப்படுத்துகிறதற்காக அடியனும் கூட மற்ற ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன். நூற்றுக்கு அதிபதியைப் போல விண்ணப்பம் பண்ணுகிறேன். திமிர்வாதக்காரனுக்காக அவனை தூக்கி வந்தவர்களில் ஒருவனைப் போல இந்த வேளையில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, தேவரீர் நீர் இரக்கம் பாராட்டும். பலவீனப்பட்டவர்களுக்காக பரிந்து பேசுகிற என் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று இப்பொழுது ஜனங்கள் மத்தியிலே கூறியிருக்கிறேன். அவர்களுடைய பலவீனங்கள், வியாதியின் கொடூரம், பிசாசின் தந்திரங்கள், நாச மோசங்கள், விரோதமாக எழும்பக்கூடிய தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் கூட இப்பொழுதும் தேவரீர் அவர் எப்படிப்பட்டவரோ என்று காணும்படிக்காக, அல்லது ஏதாகிலும் தீர்மானம் செய்தவர்களாய் இருப்பார்களானாலும், குறைவுகள் இருந்தாலும் அதை நிறைவாக்கக்கூடிய தேவரீர், வியாதி பலவீனம் என்று சொல்லி தொடர்ந்து கான்ஸ்டன்டாக பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் யாரா இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும், அல்லது அவர்கள் அழைப்பு கொடுத்தால் அந்த இல்லத்திற்கு போய் அவர்களை குணப்படுத்தி அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து ஆண்டவரே மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற கதையே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஜீவன் சுகம் பலனை கர்த்தர் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் அமேன் ஆண்டவரே ஒரு வைப்ரேஷன் உள்ளே நுழைகிறத அடியன் காண்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறேன். எஸ் லார்டு, சில அலறலின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஒப்பாரி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். புலம்பலின் சத்தங்கள் எல்லாம் இனி அங்கு காணப்படாதபடிக்கு அந்த மதில்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த வீட்டுக்குள்ளே அதிசயம் அற்புதம் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறதே. நீ சொன்ன வார்த்தைகளை உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே கூறியிருக்கிறேன். பதில் தாரும் ஆண்டவரே, நல்லதொரு பதிலை எதிர்பார்த்து முடிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மே காட் பிளஸ் யூ. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் பார்த்த கேட்ட இந்த தேவ செய்தி உங்களுடைய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119. எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் 9443346119. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.